இரிடியம் மோசடி. இது ஒரு விதமான மோசடி. இதுல ஒரு சிலர் ஏமாந்துருக்குறாங்க. இந்த மாதிரி இரிடியம் அப்படிங்கிற பொருள் நம்ம வாங்கி விற்கலாம், நம்மகிட்ட ஒரு நல்ல புது பிஸ்னஸ், இது வந்து யாருக்குமே தெரியாது, ரகசியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு 5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 ஆண்டுகள்ல 3 கோடி ரூபாய் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்க சரி தான், முதல்ல 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும் சொல்லி போவீங்க. அதில் வேண்டாங்க, ஏற்கனவே முடிஞ்சு போச்சு, நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, நாங்கள் உங்க டெபாசிட் அக்செப்ட் பண்ண முடியல சாரின்னு சொல்லுவாங்க. இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க திருப்பியும் போய் கொண்டு போய் அந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டு போகும்போது வாங்கிடுவாங்க. பிறகு உங்களுக்கு 2 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி பணத்தை கொடுக்க மாட்டாங்க. என்னங்க பணம் அந்த மாதிரி 3 கோடி தரலான்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு கேட்டா, அது நாங்க என்ன பண்றதுங்க, பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்கிறாங்க, அந்த அதிகாரிகள் தான் இதை டீல் பண்றாங்க, சரி அவங்களை பாக்குறதுக்கு வேணா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சென்னைக்கு கூட்டிட்டு போவாங்க. அங்க அந்த அதிகாரி பாக்குறதுக்கு நீங்க சென்னையில பல இடத்துல அலைஞ்சிட்டு இருப்பாங்க, அவர் வந்து அமெரிக்கா போயிட்டாருங்க, ஊர்ல இல்லன்னு சொல்லி உங்களை இந்த மாதிரி அலக்கழிப்பாங்க. இப்படி நீங்க டயர்ட் ஆகிற வரைக்கும் பண்ணிட்டு உங்க அந்த 5 லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டு போயிருவாங்க. நிறைய பேர் தமிழ்நாட்டில் ஏமாத்திருக்கிறாங்க. அதே மாதிரி சேலத்துல வழக்கு போட்டிருக்கிறோம், கன்னியாகுமரியில வழக்கு போட்டிருக்கிறோம். சில கேரளாவில இருந்து பணத்தை இழந்துட்டு இங்க வந்து நிக்கிறாங்க. இரிடியம் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னாலே மோசடி அப்படின்னு பொருள். உடனே அந்த நபரை பிடிச்சி காவலத்தில ஒப்படைச்சிருங்க. உங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சவங்க பணத்தை அதில் போய் கொடுத்து நீங்க ஏமாந்திடாதீங்க. பி கேர்ஃபுல், ரொம்ப கவனமா இருங்க.